சேலம் மாநகரில் தேங்கியுள்ள கழிவு நீரில் கான்கிரீட் கலவை கொட்டியதால் தரைப்பாலம் அமைக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. அத்வைத ஆசிரம சாலை பகுதியில் கழிவுநீர் கால்வாய் குறுக்கே தரைப்பால பணிகளுக்காக தோண்டப்பட்ட குழிகளில் கழிவுநீர் நிரம்பி உள்ளது. இந்நிலையில் குழிகளில் தேங்கியுள்ள கழிவுநீரை அப்புறப்படுத்தாமல் கழிவுநீருக்குள்ளேயே கான்கிரீட் கலவையை கொட்டியது குறித்து நியூஸ்ஜே தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது. இதனையடுத்து சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருள் மற்றும் அதிமுக முன்னாள் மாமன்ற உறுப்பினர் புல்லட் ராஜேந்திரன் ஆகியோர் இந்த விவகாரத்தில் தலையிட்டு கழிவுநீரை அகற்றி முறையாக பாலம் அமைக்க உத்தரவிட்டனர்.